ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, இந்த புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப், இந்த டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:27 கூட வாசிக்க கேட்போம். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆமென். நான் தான், பயப்படாதிருங்கள். யாரை பார்த்து சொல்றாரு? தான் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். தேவப்பிள்ளையில, ஆண்டவர் சீஷர்களை அவர் படவில அவன் பிரயாணம் பண்ண அனுப்பிவிட்டு அவர் தனியே போய் ஜெபம் பண்ண போகிறார். அவர் ஜெபம் பண்ணிவிட்டு அவர் 4 இரவு வேளை அங்கே படவுகள் அலைகள் அடித்ததுனால படவு நடுக்கடலில் சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த கடல் மேலே நடந்து போகிறார். அவர் வருகிறத பார்த்து ஆவேசம் என்று சொல்லி அலறுகிறாங்க, பயப்படுறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் சொல்ல, திடன் கொள், பயப்படாதீங்க, நான் தான். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட எப்படியப்பட்ட இருள் சூழ்ந்திருக்கு, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட எப்படியப்பட்ட அலைகள் உங்களை மோதி எடுத்து பயமுறுத்திட்டு இருக்கு, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட எப்படியப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட டாக்டர் ரிப்போர்ட்ஸ், ஒருவேளை ஐ மீன் வியாதியின் காரியங்கள் உங்களை பயமுறுத்திட்டு இருக்கு, கடன் பிரச்சனை, பிள்ளைகளுடைய காரியம், திருமணம் இன்னும் ஆகலை, இன்னும் குழந்தை பிறக்கலை, இன்னும் வேலை கிடைக்கல, இன்னும் அந்த வீட்டு கட்டி முடிக்கலை, ஒரு சொந்த வீடு இல்லை, இன்னும் என் நிலைமை இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி என்னென்ன காரியங்களை பயமுறுத்தி உங்களை அலற பண்ணிகிட்டு இருக்கு. தேவப்பிள்ளையில் இன்றைக்கி ஆவியை நம்மோடு பேசுகிறார். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், திடன் கொள். ஹல்லேலூயா. ஏன் பயப்படணும்? தேவப்பிள்ளையில் அவர் உங்களோடு கூட இருக்க சொல்ல நாம் ஏன் பயப்படணும்? அவர் உங்களை பலப்படுத்துகிற உண்மையில தேவனாக இருக்கிறார். ராமே, பாருங்க, மத்தேயு 14:30 வாசிக்கும் போது, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். பாருங்க, அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை தான், ஆண்டவரே நீரே ஏன்னா நானும் வர ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே வா என்று சொல்கிறார். பேதுரு கடல் மேல நடக்கிறார். அவர் தேவகுமாரன், அவர் ஆண்டவர், அவர் சர்வ வல்லமையில், அவர் கடல் மேலே நடக்கலாம். ஒரு சாதாரணமான மனுஷன் கடல் மேலே நடக்க முடியுமா? பாருங்க, அவன் ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணி நடந்து போகிறான். ஆனால் பேதுரு செய்த காரியம், காற்று பலமாக இருக்கிறத கண்டு, அங்கே சுற்றிலும் காற்று அடிக்கிறது, அவன் அப்போ தான் அலைகளை பார்க்குறான், அவன் பயந்து போய், ஆண்டவரே நான் மூழ்கி போகிறான் ஆண்டவரே. தேவப்பிள்ளையில், ஆண்டவர் அவன் கரத்தை பிடித்து அவனை தூக்குகிறத பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காற்று அடித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து தூக்க உண்மையில் வரக்கிறார். ராமேன், ஆண்டவரே என்னை ரட்சியும்னு கூப்பிடுறான். கர்த்தர் அவனை பாதுகாத்தார். உங்கள் வாழ்க்கையில் வீசி கொண்டிருக்கிற காற்றையும் கடலையும் அதட்டுவதற்கு அவர் உண்மையில் தேவன் இருக்கிறார். ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35:4 கூட வாசிப்பீங்கன்னா, மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். எந்த காரியத்தில் பயந்து போயிருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து திடன் கொள் என்று சொல்கிறார். தைரியமாக இரு, நான் கூட இருக்கிறேன். அதை கடலே இருந்தாலும், மூழ்கி போகிற சூழ்நிலை இருந்தாலும் உன்னை நான் தூக்கி எடுப்பேன். அவ்வளோதான் பிரதர், எல்லாம் முடிஞ்சு நிற்காத மூமெண்ட் என்ன செய்வேன்? கலங்கி கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராவது, இதுதான் உங்களுக்கு கடைசின்னு நினச்சிருக்கலாம். கர்த்தர் உங்களை கரம் பிடித்து தூக்கி உங்களை மறுபடியும் ஒரு புது துவக்கத்தை கொடுக்க உண்மையில் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஆமேன் அற்புதங்களை செய்ய உண்மையில் இருக்கிறார். திடன் கொள்ளுங்க, பயப்படாதீங்க, அவர் காற்றையும் கடலையும் அதட்டி உங்களுக்கு அற்புதங்களை செய்ய உண்மையில் அவராக இருக்கிறார். கண்களை அப்படி நான் வச்சப்பிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உங்க துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா பா, உமக்கு நன்றிங்காண்டவரே. பயப்படாதீங்க, நான் தான் என்று சொல்லி தன் சீஷர்களை தைரியப்படுத்தின கர்த்தர், பா எப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் நிறைய கலங்கி போய் சோர்ந்து போயிருப்பாங்கண்ணா, இன்றைக்கி நீர் எங்களை பார்த்து திடன் கொள் என்று சொல்லுகிற கா ஸ்தோத்திரம்ப்பா. நான் தான், நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கி மூழ்கி போகிற பேதுருவை ஆண்டவர் கரை நீட்டி தூக்கி எடுப்பீங்கன்னா என்னென்ன நன்மைகள் மூழ்கி போகிறது போல் இருக்கோ, இன்றைக்கி உங்கள் கரத்தை நீட்டி இவளை தூக்கி எடுங்கப்பா, இவளை நிலைநிறுத்தும். இந்த நாள் முழுத கரம் எடுத்து நடத்தும். முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சதில் முற்றுப்புள்ளி வச்சதை ஒரு புது துவக்கத்தை தாங்க. ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜபம் கிளம்பிதாவே. ஆமே. கர்த்தர் உங்களை திடப்படுத்தியிருக்கிறார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.